நம்ம வாழ்க்கையில் வந்து நிறையா பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறோம். அப்படி இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக சில விதிமுறைகளை நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம இந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, 10 கட்டளைகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு 10 கட்டளைகள் அல்லது 10 விதிமுறைகள் வச்சுருக்கிறோம். அந்த 10 விதிமுறைகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் எளிமைப்படுத்தும், சில முடிவுகள் எடுத்துக்கிடணும். நம்ம எப்படியும் வாழலான்னு வாழ்கிறதோட இப்படி தான் வாழணும்னு சில முடிவுகள் எடுத்துட்டோம்னு சொன்னால் அது நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் சுலபமாக எளிமையாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது, ஒரு 10,000 புக்ஸ் இருக்குது. உங்கள் ரூமில் வந்து அந்த 10,000 புக்ஸையும் அள்ளி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அவசரத்துக்கு எந்த புக்கையும் தேடி எடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் எந்த புக்கு வேணாலும் நீங்கள் எப்போ எடுத்து வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு புக்கை கண்டுபிடிக்கிறக்கே 10 நாள் தேவைப்படும். இப்போ அதே மாதிரி தான் சொன்னால் நம்ம இந்த ஒரு சில விதிமுறைகள் நம்ம இது பண்ணும் பொழுது எல்லாத்தையுமே சில ஒழுங்குக்குள்ளே கொண்டுறோம். ஒரு சில விதிமுறைகளுக்குள்ளே கொண்டுட்டோம்னு சொன்னால் எதை எப்படி பண்ணணும், எதை எப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகளுக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் எளிமையாகிடும், சிக்கல் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம இதில் உள்ள முதலாவது கட்டளை, அதுதான் நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தது, ஞானம், லிபரேஷன். அகத்தில் குழந்தையாக இருக்க வேண்டும், புறத்தில் அறிஞனாக இருக்க வேண்டும். இப்போ நம்மளை பொறுத்த அளவில் நமக்கு வந்து நாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி குழந்தைக்கு வந்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி விதிமுறைகள் வகுத்தானா அது குழந்தையே கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது தான் அகங்கிறத பொறுத்த அளவில், அதுக்கு சுதந்திரம் தான், கண்ட்ரோலேங்கிறதே இருக்கக்கூடாது. எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது தான் அதனுடைய உண்மையான அம்சம் அது. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம ஒரு குழந்தையாக இருக்கணும். புறத்தை பொறுத்தளவு இருக்க புறச்செயல்களை பொறுத்தளவுலையும் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வேலையை உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டான்னு சொன்னால் ஒரு அறிவு உள்ள அறிஞன் எப்படி செயல்படணும் அந்த மாதிரி செயல்படணும். அப்போ செயல்களை பொறுத்தளவில் ஒரு அறிஞனாக இருக்கணும். நீங்கள் உங்களை பொறுத்தளவில் நான்கிறத பொறுத்தளவில் நீங்கள் ஒரு குழந்தையாக தான் இருக்கணும். செயலுங்கிறத பொறுத்தளவில் ஒரு அறிஞனாக இருக்கணும். இதுதான் வந்து முதலாவது விதிமுறை. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதனால் அதை தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். அடுத்த ரெண்டாவது விதிமுறை, முடிந்து போனது எல்லாத்தையும் முடிச்சுக்கிடணும். முடிச்சுட்டு அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துடணும். இது ஒரு விதியாக எடுத்துக்கிடணும். முடிந்து போனதை முடித்து கொண்டு அடுத்தது என்ன என்ற கேள்விக்கு வந்துவிட வேண்டும். இதுதான் ரெண்டாவது விதிமுறை. ஏன்னா முடிஞ்சு போனதில் வந்து நீங்கள் இன்னும் கவனத்தை செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தாப்பில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவே முடியாது. ஏன்னா அங்கே சில குறைபாடுகள் இருந்திருக்கும், சில இதில் இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். அதிலையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமா அப்படி செஞ்சுட்டு இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு தேக்கம் நல்லதாக இருக்கும். அப்போ செயலில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அப்போ முடிஞ்சு போனது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். முடிஞ்சு போச்சா, முடிஞ்சிட்டு, அவ்வளோதான். நம்ம அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துட்டோம்னு சொன்னால் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்வி வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் இது எதையும் அதனால தான் என்ன சொன்னால் நம்ம கான்செப்டில் வந்து சொன்னால் இந்த கில்ட்டி ஃபீலிங்குங்கிறதே மோசமான ஒன்று. கில்ட்டி ஃபீலிங் இருந்தாலே என்ன சொன்னால் நீங்கள் முடிஞ்சு போனதை பற்றியே தூக்கி சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். அது தப்பே உங்கள் மேலே தப்பே கூட இருக்கட்டும், முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்தது என்ன, நீங்கள் அதுக்காக வந்து கில்ட்டி ஃபீலிங்கே இல்லைங்கிறதுக்காக பண்ணின தப்பே திருப்பி பண்ணிகிட்டு இருக்கலான்னு அர்த்தம் இல்லை. அடுத்தாப்பில் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். தப்பு பண்ணினதை போய் நான் வந்து அதை தப்பு நினச்சிட்டு தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைக்க வேண்டாம். தப்பே கூட பண்ணுங்க, பண்ணிட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சு. அது முடிந்து போனதை முடிச்சுக்கிடுங்க. இதுதான் வந்து ரெண்டாவது விதிமுறை. இப்போ மூணாவது விதிமுறை என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ சிலவங்க சில இப்போ நிறையா எல்லா சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். சில செயல்களில் வந்து நம்ம தெள்ள தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து குழம்பிக்கிட்டே இருப்போம், செய்வோன்னு செய்யலான்னுட்டு ஒரு எண்ணம் கொஞ்சம் நேரம் நினைப்போம், அப்புறம் செய்ய வேண்டாம்னு கொஞ்சம் நேரம் நினைப்போம், அப்புறம் பழையபடி செய்யலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி அங்கேயும் ஊஞ்சலாடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு காலையும் ஒரு வேலையும் நடக்காது.
அப்போ அந்த இடத்துல என்னென்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய பணிகளில் ஒரு மூணு விதமான முடிவுகள் நீங்கள் எடுத்துக்கணும். அது முதலாவது முடிவு என்னென்னு செய்யணும்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடுறாங்க. செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால், அப்புறம் செய்ய வேண்டாங்கிற தாட்டு வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் செய்யணும்னு முடிவெடுத்த பிறகும் கூட இதை வேண்டாம் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம்னு கூட ஒரு தொகுதி சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை நிராகரிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு செய்ய வேண்டாங்கிற தாட்டெல்லாம் நிராகரிச்சிடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து செய்ய வேண்டான்னு முடிவெடுத்துட்டீங்க, செய்ய வேண்டான்னு முடிவெடுத்த பிறகு அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேயும் நில்லுங்க. அதுக்கு பிறகு செய்யணும் செய்யணுங்கிற தாட்டெல்லாம் நிராகரிச்சிடுங்க. ஏதாவது ஒரு 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 முடிவு எடுத்துருங்க. சப்போஸ் ரெண்டு முடிவுமே சாத்தியம் இல்லை, செய்யணுங்கிற முடிவும் சாத்தியம் இல்லாமல் இருக்குது, செய்ய வேண்டாங்கிற முடிவும் சரியானதாக இல்லை. இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு மூணாவது முடிவு, ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த மேட்டரை பெண்டிங்கில் வச்சுருவோன்னு சொல்லி பெண்டிங்கில் வைக்கணும்னு இல்லையே ஒரு முடிவு எடுத்துருங்க. இந்த ஒரு வாரத்துக்கு அது சம்மந்தமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் பெண்டிங் வைக்கணும் முடிவுபடுத்த கூட செய்யணும்னுட்டு ஒரு கரில் சொல்லிகிட்டு இருக்கோம், செய்ய வேண்டான்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். இது ரெண்டையுமே நிராகரிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாரம் சம்மந்தமாக அந்த பாயிண்ட் அதை பற்றியே நீங்கள் யோசிக்க போகிறதில்ல. அப்படின்னா தான் உங்கள் மனசு வந்து தேவையில்லாத போட்டு குழம்பாது. அப்போ இந்த மூணு முடிவில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடும். நாலாவது ஒரு அணுகுமுறை, எட்டியதை எடு எட்டாததை கொடு. இந்த எட்டியதை எடு எட்டாததை கொடுங்கிறது ஒரு சாதாரண பார்த்தா சாதாரணமாக தெரியுது, ஆனால் இதுதான் வந்து நம்ம அந்த ஆன்மீகத்திலே ஒரு மையமான பகுதி. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கான்சியஸ் மைண்டுன்னு என்ன, டோட்டல் மைண்டுன்னு என்னங்கிறதுலையும் அதான் பார்த்தோம். ஏன்னா நமக்கு வந்து கிளியராக என்ன தெரியுதோ அதை மட்டும் நம்ம நல்லா தெரிகிறத மட்டும் நம்ம தெளிவாக நம்ம எடுத்துக்கிடலாம். நமக்கு எட்டாவது பகுதியை வந்து கொடுன்னு ஏற்ற விடுன்னா அந்த டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிடும். டோட்டல் மைண்டை ஒப்படைச்சா தான் நீங்கள் வந்து இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து சுதந்திரமாக இருக்கும். அப்போ வந்து அந்த எட்டரை பகுதியை நீங்கள் நல்ல முறையில் செய்யணும்னு சொன்னால், இந்த எட்டாவது பகுதியெல்லாம் டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சா தான் எட்டரை பகுதியை நல்லா செயல்பட முடியும். அப்போ எட்டரை பகுதி என்ன? உங்களுக்கு தெள்ள தெளிவாக இருக்குது, குழப்பமே இல்லை. இதை செய்யலான்ட்டு இருக்கிறது குழப்பமே இல்லாத பகுதியை நீங்கள் அந்த இதில் மட்டுமே ஈடுபட்டு உங்கள் முழு கவனத்தை அதில் செலுத்துங்க. இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு நோய் இதோ வந்திருக்கு, அதில் ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது, நம்ம வந்து கவனம் வந்து அதை எப்படி டீல் பண்ணனே தெரில. நம்ம அது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால், அந்த எட்டாவது பகுதியும் நம்ம கையில் எடுத்து குழம்புறோன்னு அர்த்தம். அப்போ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கீழே விட்டுட்டு அல்லது டோட்டல் மைண்டை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஓப்பனாக தெரிகிறது என்னது, உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, உங்களுக்கு எது ஃப்ரீயாக செய்ய முடியுமோ ஃப்ரீயாக செய்யக்கூடியதாக செய்யுங்க. உங்களுக்கு நடக்கிறது ஈஸியாக இருக்குன்னா நடக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. சுவாசம் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குன்னா சுவாசம் பண்ணுறதுல கூட கவனத்தை செலுத்தினா கூட போதும். இப்போ நீங்கள் இந்த உபாதைகளில் கவனம் செலுத்தினீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் அந்த நோயே காம்ப்ளிகேஷன் ஆகிடும். அது வந்து நம்ம இயற்கையே நல்லா அதில் நிறையா அதை குணப்படுத்தக்கூடிய சக்திகள் நம்ம இயற்கையாக எல்லாமே இருக்குது. டோட்டல் மைண்டுக்கு நிறையா சக்தி இருக்குது, இயற்கைக்கு நிறையா சக்தி இருக்குது. இப்போ இந்த ஹோமியோ மெடிசனை பற்றி தெரிஞ்சவங்க இங்கே கொஞ்சம் யாராவது இருப்பாங்க. இந்த ஹோமியோ மெடிசனை பற்றி, ஹோமியோ மெடிசன் வந்து எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒருத்தர் வந்து வயிற்று வலியில் ஓடி வர்றாரு, ஐயா எனக்கு வயிற்று வலிக்கு, அந்த வயிற்று வலிக்கு மருந்து எப்படி கொடுப்பாங்க? சரி, வயிற்று வலிக்குது, அதனால் உனக்கு என்ன என்ன பிரச்சனை உனக்கு? இந்த வயிற்று வலி எனக்கு சீக்கிரம் போயிடணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர், இந்த வயிற்று வலி வந்து வேறு ஏதாவது டிசீஸாக உள்ள எதுவும் இருக்குமோ, தேவையில்லாத பயங்கரமான டிசீஸாக இருக்குமோன்னு சொல்லி ஒருத்தர் பயப்படுறாரு. அப்போ இவங்க மருந்து கொடுக்குறவங்க எப்படி மருந்து கொடுக்கணும்னு கொடுப்பாங்கன்னு சொன்னால், இந்த வயிற்று வலியை குணப்படுத்துறதுக்கான மருந்தாக கொடுக்க மாட்டாங்க. இந்த வயிற்று வலி சம்மந்தமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கான மருந்தாக கொடுப்பாங்க. சோ
சொல்லப்போனு சொன்னால் அந்த மருந்துக்கும் வயிற்று வலிக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மத சம்மந்தம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். இப்போ நாமளும் அதுதான் சொல்கிறோம். நீங்கள் அந்த இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை சம்மந்தமாக நீங்கள் எதையுமே நினைக்கணும்னு அவசியமே இல்லை. அதை நீங்கள் டோட்டல் மைண்ட்டை விட்டுடுங்க. ஹோமியோ மருந்துகிட்ட விட்டுற மாதிரி டோட்டல் மைண்ட்டை ஏதோ ஒன்று மருந்துகளை விட்டுருங்க, அவ்வளோ விட்டுருங்க. உங்களுக்கு எது இயற்கையாக உங்களுக்கு என்ன தருதோ, உங்களுக்கு என்ன பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கோ, எது திறந்தாப்பில் இருக்கோ, அதில் நீங்கள் முழுசாக ஈடுபடுங்க. அப்படின்னு சொன்னால் நமக்கு எட்டக்கூடிய பகுதியில் நீங்கள் செயல்படுங்க, எட்டாத பகுதியெல்லாம் அங்கே கொடுங்க. எட்டக்கூடிய பகுதியிலன்னு சொல்லி சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கட்டில் இறங்குறத பார்த்தோம். இப்போ நம்ம எங்கே எட்டுறது பகுதி எது? எட்டுறது வந்து அஞ்சாவது படியில் இருந்தால் ஆறாவது பகுதி தான் எட்டக்கூடிய பகுதி. நீங்கள் இதில் முழு கவனத்தோடு அதை செயல்படுங்க. நம்ம அடைய வேண்டிய இடம் முப்பதாவது படி, அதை பற்றி யோசிக்காதுங்க. அப்போ என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீங்கள் செய்கிறதா இருந்தான்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து உங்களுடைய அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து டோட்டலாக ஃப்ரீ ஆயிரும். அப்போ செய்கிற செயலை நல்ல பூரணமாக ஒரு ஈடுபாடோடு செய்கிற மாதிரி இருக்கும். எந்த செயல் செஞ்சாலும் செய்ய வேண்டிய செயல் நல்லாயிருக்கும்.